ஒரு அகஸ்வான்கிறவான் ஸ்ரீரங்கத்தில் நூற்றுக்கணக்கான வருஷம் நான் சேவை செய்யணும். அவரோட ஆசை ஸ்ரீரங்கம் சேர்க்கணும். ஆதேவனிகள் உள்ளட்டும் அவெல்லாம் அந்த பக்கத்துலேயே இருந்தால் ஸ்ரீரங்கத்தில் இருந்தா ஆளை வந்தா ஸ்ரீரங்கத்தில் அனுபவிச்சுட்டே இருந்தா ராமாஜர் அடிப்பை ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிச்சு பெருமாளை திருநாகரீதிகளும் பண்ணார். புறத்தாழ்வான் அவருடைய குமாரன் பராசரப்பட்ட ரெண்டு பேர் இந்த பக்கம் காஞ்சிபுரத்தில் அவதரிச்சிருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் போய் ரொம்ப ஆசைவார். ராமாஜருக்கும் பெருமாள் விடை கொடுத்தார். சரணாகிரி பண்ண உடனே அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாச ஸ்ரீரங்கத்திலே சுகமாக இருந்தார். ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கணும். ஸ்ரீரங்கத்தில் துருஷ்க படையெல்லாம் வந்து இம்சை பண்ண போது பெருமாளையே எங்கெங்கோ ஏழை பண்ணியிருந்தார். தேசியன் கூட சத்தியாகாரத்துக்கு போயிட்டார். ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்ன்ற அந்த நித்திய செய்ய அனுபவிக்கணும் எல்லாருக்கும் ஆசை. 108 திருப்பதியில் மொத்த திருப்பதி பூலோக வைகுண்டம் சொல்லுவான். அயோத்தியிலே வந்த பெருமாள் சத்தியலோகத்திலேருந்து பிரம்மராஜ பெருமாள் அயோத்திக்கு வந்தார். அதை விபீஷணன் கொடுத்தார் ராமன். விபீஷணன் அங்கேக்கு எடுத்து புறப்பட்டான். ஸ்ரீரங்கத்தில் வச்சுட்டான். பெருமாள் அங்கே எழுதிட்டான். எல்லாம் வந்த பெருமாள் அதனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கணும். அப்படி நூற்றுக்கணக்கானவர்கள் ஸ்ரீரங்கத்தை பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு கேட்கறதில்ல. ஸ்ரீரங்கையை சேரலாம். ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலையும் எல்லாம் சொல்றார். விராட்டியை பற்றி ஸ்ரீகுடத்து கோஷம் ரங்கநாதபுரி ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்தில் ஸ்ரீரங்கராஜா சரதா சதவாசாஸ்மகே பெருமாள் கடாட்சம் நம்மளுக்கு வேணும். 100 ஸ்ரீரங்க ரங்கநாதனுடைய 100 வருஷம் இருக்கணும். அதனால பெருமாள் இருந்து கேட்கணும். அதான் கேட்கிறார். பெருமாள் ஐஸ்வர்யம்னு கேட்பாள். பிறந்தநாள் பெருமாள் வேறு எதையும் கேட்கக்கூடாது. அல்ப பலங்கள்ல பெருமாள் சிரிப்பார். என்ன போய் இது கேட்கறாங்க? ஞானத்தை கேட்கலாம், சரணாகதி பண்ணலாம், மோட்சத்தை கேட்கலாம். சொற்பாத பக்தி சாஸ்திரம் சொல்லிட்டு பெருமாளுடைய திருவடியில் என்ன கேட்கணும்? பக்தி கேட்கணும், ஞானம் கேட்கணும். வேற ஒன்றும் நீ யாசிக்கக்கூடாது. அப்படி யாசிச்சானா நீ அதோ வேண்டிய தான் போகும். யாசனாதி நஷ்யதி த்ருவம் சொல்லி பக்தி ஞானாதி வித்யம் ஞாசகம் சொல்ற பக்தி ஞானாதி வித்யம் பக்தியில் ஞானங்கள்லாம் வளரணும். எனக்கு ஹரிச்சரண குணானே கைங்கிய மண்டலத்தில் அந்த குணம் எனக்கு ஈடுபடணும். சத் சமத்தியம் பாகவதோட சேர்த்து வேணும். நித்தியம் யாச்சி இதுதான் நித்தியம் கேட்கிறேன். வேற ஒன்றும் வேணாண்டு அரண்யா அலவி பகவதா சத்திய ஏதோ அப்தவர்காது பெருமாளை சேர்ந்தவர்களோட சரவாசம் வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படி அங்கே கேட்கிறாரு. அதனால இத்தனை உதாரண பகவான் பாகவதில் கேட்கலாம், பெருமாள் கேட்கலாம், கேட்கக்கூடாது. அதான் தினம் சாஸ்திரம் சொல்றேன். அப்ப ஸ்ரீரங்க ஸ்ரீ ஒரு அடர்ந்துட்டே இருக்கணும். ஸ்ரீவன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வத்ய ரெண்டு வாரி சொல்றேன். இது சாஸ்திர வகையில் செவ்விதாக சொல்றப்பட்டு ஸ்ரீவன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வத்ய ஸ்ரீ ரங்கநாதனே ஸ்ரீரங்க ஸ்ரீ இருக்கு. ஸ்ரீரங்கமே ஒரு ஸ்ரீ. அது பொருட்களாக ரொம்ப நடுவு விச்சதம் ஏற்பட்டது. இது இருக்கக்கூடாது. அனுபத்தியெல்லாம் நாம் அனுதினம் வந்தேன்னா கைங்கையை பண்ண சேவிக்கணும். அது நீ தான் வளர்த்து வைக்கணும். பத்தையா ரெண்டு முறை சொல்றோம். தேசியம்தான் ரெண்டு முறை சொல்ல சொல்றியா அப்படி சொல்லுவான். சிவன் ஸ்ரீரங்கத்தியம் அனுபத்தவாம் அனுதினம் சம்பத்தய பரம் பாகதாருக்கு பல்லாண்டு பண்ணணும். சுகத் வர்க்கேனு சுகத் வர்க்கம் அவ்வளோ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அபீதிஸ்தவத்தில் பெருமாளே ஒன்று சேவிக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவ சமர்த்தி இருக்கணும். அவரோடு கூடணும். கண்டுகளோ கூடும் கண் அனுபவிக்கிறதுக்கு நிரஸ்தறிவு சம்பவே விரோதியிலே இருக்கக்கூடாது. ஸ்ரீரங்கத்தில் இத துறக்காரி கெட்டவாருடைய விரோதம் இருக்கக்கூடாது. அவரை உபதிரவம் இருக்கக்கூடாது. பாகவதாரோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை ஸ்மராமில இருக்கக்கூடாது. கங்கை முக்கியே கங்கநாத விஷயத்தில் எல்லாரும் ஒன்று கொடுக்கணும். பரஸ்பர ஹிதேஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பரிமாறி பெருமாள் கங்கை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பிருந்தம் பாகவத கூட்டத்தை என்ன சேரு அப்படி அபிதி சோதனை சேர்க்காத தேசிகள் மோக்ஷப்படி ஆச்சாரியன் சொல்வார்.
இருக்கும் நாள் உகந்த இடங்களிலே பிரவணனாய் குணானுபவ கைங்கரியங்களே பொழுதுபோக்காகையும். எப்படி பொழுதுபோக்குறது? மோட்சம் சொல்ற இருக்கும் நாள் விபத்தி பண்ணியாச்சு, பெருமாள் எப்ப மோட்சம் அவருக்கு தெரியும். அது வரைக்கும் என்ன பண்றது? விபத்தி பண்ணியாச்சு, மோட்சத்துக்கு காத்திருக்கும். மரணமானால் வைகுண்டம், அது வரைக்கும் இருந்து இருக்கும் நாள் உகந்த நிலங்களிலே ஆழ்வார்கள்லாம் விதேசம். அது ரெண்டு போக முடியாது, நம்ம 106 விதேசம் போகலாம். அது ஏதாவது ஒரு கஷேத்திரத்தில் வசிக்கணும். உகந்த நிலங்களிலே பிரபண நாய் அதில் ஊற்றம் இருக்கணும். திவ்யதேசம் பெருமாள் திவ்யதேசம் நம்ம இருக்கணும். அங்கே இருந்து என்ன பண்ணணும்? குண அனுபவம், பெருமாளுடைய குணங்களுடைய அனுபவத்தை பண்ணணும். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண கஷேத்திரத்தில் இதான் பொழுதுபோக்கு, மோக்ஷம் போகிற வரைக்கும் அப்படி சொன்னால் இல்லையா. தாஸ்கரதிகாம் சமர்த்தியம் பெற்றதான் இதில் தாஸ்கரதிகாம் சமர்த்தி, எவ்வளவு சமர்த்தி வேணும்? பகவத் பாகவதார் அவரோடு இருந்து ரசிக்கிறது இருக்க தாஸ்கரதிகாம் சமர்த்தியம் ஸ்ரீ வைஷ்ணவோட திருமாலையில ஒரு புழு புழு ஆனாலும் போறாரு இல்லையோ, புழுவோ பூச்சியா கூட பிறகலாம், ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பிறகும். பிரம்மா கூட வேண்டாம், பிரம்மலோகம் வேண்டாம், பிரம்மாவா வேண்டாம், பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாண்டத்துக்கு அதிபதியா வேண்டாம். அதை வந்து அசனால இல்லையா அதிபதிச்சோம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவோட திருமாலையோட புழுவாவோ கிருமி பூச்சியாவோ இருக்கலாம், அந்த தாசன் தான் வேணும். வைகுண்டத்தில் பெருமாள் நேரம் சரிக்கு போனால் கைங்கறி பண்ண போகிறோம். இங்கே பூலோகத்தில் ஆக்கியா கைங்கறி அருங்கியா கைங்கறி பண்ணிட்டு ஸ்ரீரங்கம் சேர்க்கிறோம். ஸ்ரீரங்கே சமர்த்தியம் பரான்னு சொன்னார். இங்கே அதான் ஸ்ரீரங்க சமர்த்தியை கேட்குறாரு. திவ்ய தம்பதியெல்லாம் ரெண்டு பேரையும் கேட்குறேன். ஸ்ரீவரத்துக்கு பேரே தவிர விராட்டி தான் ரொம்ப வசதி பேசின ஆரம்பித்தவர். நடுவது பெருமாளை உடனே கிடையாது, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நமக்கு தெய்வம். பெருமாளால் விராட்டிக்கு வைபவம், விராட்டியால் பெருமாளுக்கு வைபவம். திவ்ய தம்பதிகள் தம்பதி தெய்வத்தன்னு தேசிகள். நமக்கு தெய்வத்தை யார்? விராட்டி மட்டுமா இல்லை, பெருமாள் மட்டுமா இல்லை, இந்த திவ்ய தம்பதிகள். அதனால திருவடி தாமரை போகிறோம். திருவடி தாமரையா பெருமாள் எழுதுருக்க திருவடி இது, அது ஒரு தாமரை தாங்கிறது. அந்த தாமரை இருக்க அதில் மகரந்தம் இருக்கு, நடுவரும் உதிர்த்தா உதிர்ந்து போடும். அது ஒரு அது இருக்கலாம். தவாமதி பாத பங்கஜே நிவேசிதா ஸ்வாகதம் அனுச்சதி. வேற என்ன ஒழுங்கிற ஆழம் தான் கேட்டது இல்லையா. அமிர்தம் பெரியதுவன் திருவடியிலேருந்து கிருஷ்ணோபதே பரமே மத் பௌத்தகான வேதனை சொல்லி பெருமாளுடைய திருவடி தேன் பெறுகிறது. பாத பங்கஜே நிவேசிதாத்மா அதில் போய் திருவடியில் போய் சேரணும். ஜீவாத்மா இருக்கக்கூடியது பெருமாள் திருவடி, அது மீது தாமரை, ரெண்டு நடுவரும் போய் ஜீவன் போய் பெருமாளை சேவிக்கணுமா ஆசைப்படுற ஆட வந்தார். தவாமதிப்பா வேற என்ன வேணும்? தாமரைப்பூ இருக்கு, தேன் சொல்றது, அதை விட்டுட்டு எல்லா பூவிலையும் தேவ் இருக்கும், தேன் இருக்கும். இந்த முள்ளு செடி போய் யாருனா அது கூட தேன் இருக்கு போய் தொழுவானா? நீர் முள்ளையும் பேர் அதுலேயும் தேன் இருக்கும், அதுலேயும் வண்டு எடுக்கும், தொட்டா முள்ளு இருக்கும் சுத்தூர். தாமரை இருக்கும் போது அதுக்கு போவானா? பெருமாள் திருடி போது வேறு எதை யோசிப்பான்னு விராட்டியோடு சேர்ந்து சேவிக்கணும். மாதா பிதா பிராதா சுருதி சரணம் நாராயணாராயணா. இந்த உபனிஷத் சொல்லிட்டு பெருமாள் தான் மாதா, பகவான் மாதா, அவன்தான் தாயாரே, அவன்தான் தகப்பனாரே. மாதா பிதா பிராதா கூட பிறந்தான் அவன்தான். சுகிருத்து ரொம்ப வேண்டிய நண்பன் அவன்தான். சரணம் அவன்தான் அடைக்கலாம், எல்லாமே இருக்கான். கதிகி நம்ம போது சேர இடம் அதான். யார் இதெல்லாம்? மாதா யார், பிதா யார், பிராதா யார், சுகிருத்து யார், சரணம் யார், கதி யார், எல்லாமே நாராயண. சுமதி பகவான் வாசுதேவ பிதாமேனு சீஸ்திரி சொன்னார். விராட்டியே உங்களுக்கு ரெண்டு பேரும் விட்டு அங்கே போவோம். விராட்டியே நீ தாயார், பெருமாள் தகப்பனார், யார் வித்தியாசமா இருக்க முடியும்? ஆயினாலே தொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதான் விஷ்ணுபுராணங்களோட சொல்றான். சர்வலோகங்களெல்லாம் நீ மாதா, தேவதேவனா ஹரி பிதா சகப்பனா. ஆழ்வார் சொல்லுங்க, தன்னையாய் அத்தனாய் ஆடம் எம்பிரானுமாய். அன்னையாய் தாயாரா இருக்கா, தகப்பனாரா இருக்கா, சரணமா இருக்கா, என்ன ஆள்றா, ஈஸ்வரனா இருக்கா, தந்தையும் தாயுமாவார். இன்னொரு ஆழ்வார் அப்படி சொன்னார், ரெண்டு பேர் சேர்த்துதான் எல்லாரும் அழகிருக்கிறார். இதான் சித்தாந்தம்.
அதனால எல்லா தர்மமும் வந்தா வியாஜ நிர்வியாஜம் ஒரு வியாஜம் இல்லாமல் என்னை காப்பாற்ற வேண்டும். அகஸ்மாது காரண விசேஷம் என்னது சொல்லாத ஒரு பகவத் கடாட்சம் வேணும். என்ன காரணம் சொல்லக்கூடாது, தபஸ் பண்ண காரணம் நல்லகா அதெல்லாம் கிடையாது. காரணமே இல்லாத பெருமாள் கிருபை நம்ம வேணும் வேணும். திருப்பாம் திருப்பையின் என்ன அர்த்தம், பேருடைய துயரங்களை விளக்க வேண்டும் தான் திருப்பை. தயா பரவ தசரஹரா, கஷ்டப்பட்டவன் அவன் கூட சேர்ந்து இவன் அழுதான பிரயோஜனம் இல்லை, அது திருப்பை இல்லை. அவன் அழுதான இவன் கஷ்டப்படுகிற கூட என்ன பண்ணணும் அந்த கஷ்டத்தை விளக்கத்துக்கு. தயா பரவசரகரா தயா அந்நேஷாம் துக்க பிரசகரம் கஷ்டம் சொல்றாரு சரணாவசம் பாஷத்துல. அதனால நீங்க ரெண்டு பேரும் தாயா தகவலா ஸ்ரீரங்கத்தை நூற்றுக்கணக்கான வருஷம் இருக்கணும். இந்த உபத்து வந்த போது பட்டர் திருக்கோட்டியூர்ல கொஞ்ச நாள் இருந்தாலும் கேள்விப்படுறோம், ஸ்ரீரங்கம் எதுவாக பெருமாள் விட்டு வர தோணுமா? மறுபடி ஸ்ரீரங்கம் வரணும், பெருமாள் தான் வரணும், பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு தான் வரணும், 100 வருஷம் இருக்கணும் அப்படி ஆசைப்படுறாரு. இவர் ஆசைப்படுற குரத்தாளர் ஆசைப்படுற எல்லாரும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நோக்கு. ஸ்ரீரங்கே சரதம் ஸ்லோகத்தை வாசித்து படிக்கிறேன். ஸ்ரீரங்கே சரதம் சக சுகே நிஷ்கண்டம் நித்துக்கம் சுகந்த தாஸ்யரசிகாம் புக்வா சமிருத்தியம் பராம் யுஷ்பத்பாத சரோருகாந்தர ரஜஹாஸ்யாமத்வம் அம்பா பிதா சர்வம் தர்மபவித்வமேவ பவனஹ ஸ்ரீ குரு அகஸ்மாத் கிருபம். மங்களகரமாக ஸ்ரீகுணத்தை கோஷம் மே மாதம் ஆரம்பித்தோம், ஒரு 4 மாதத்தில் முடிஞ்சது. சோதாக்களுக்கு சுகம் தரக்கூடிய அந்த வியாக்கியானத்தை முடிஞ்ச வரைக்கும் ஐக்கிரீவ கடாட்சம் பகவத் ஆச்சாரிய கடாட்சத்தினால வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் ஆழ்வாருடைய அருளை செயல்கள் பூர்வாச்சாருடைய கிரந்தங்கள்லேயே எடுத்து எடுத்து உங்களுக்கு ரசமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் திறந்து வைத்தேன். ரொம்ப ஸ்ரத்தையா கேட்கணும்னு நன்னாவும் தெரிஞ்சது, அதுக்கு பாக்கியம். இப்போ பெரிய கிரந்தமா 4 காலட்சேபம் தான், 4 ஸ்ரீபாஷ்யம் பகவத் விஷயம் கீதா பாஷ்யம் ரகசிய தேசாரம் இத ரெண்டு தானே கேட்டுவிடும். ரகசிய தேசாரம் கீதா பாஷ்யம் வருஷக்கணக்கில் கேட்டுவிடும், ஒரு 2.5 வருஷம் கேட்டோம் பெரிய கிரந்தம். பகவத் விஷயம் இருந்தால் ரொம்ப நாள் ஆகும், அதனால அதுங்கிட்ட போகல எடுத்து நமக்கு வயசு இல்லை. ஸ்ரீபாஷ்யம் அது புருஷாரம் மட்டும் சேவிக்கலாம், அதுவும் பெரிய கிரந்தம், 4 2 சேவித்தோம். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரத்னம் ஆசைப்பட்ட ரகுநாதன் உங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு அது அழகாகவே தேசிய வியாக்கியானத்தோடு அனுபவித்தோம். அதுக்கப்புறம் பகவத் என்ன ஆரம்பிக்கிறான்ற போது யாதவாபீதம் சஜஸ்ட் பண்ணார், அதுவும் பெரிய கிரந்தம் தான், 2700 ஸ்லோகத்துக்கு மேலே எப்போ முடியும் தெரியாது. அந்த பகவான் நம்மளை பிரகதி மண்டலத்தை இருக்க வச்சிருமே, அதனால அதுவும் அது வேண்டாம் வேற ஏதாவது யோஜனை பண்ணலாம் சொல்ல போது எல்லாரும் கேன்சல் பண்ணி சொன்னார். தயாசதகம் அதுவே 108 ஸ்லோகம், அது வியாக்கியான அதுவே பெருசு ஆகிடும், அது அனுபவிக்கலான்னு பகவத் பாகவத கடாட்சத்தினாலே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாள் சனிக்கிழமை 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15 தொடரலான உத்தேசம் உங்களுடைய ஒத்துமையினாலையும் எல்லாம் நடந்து முடிக்கணும் பிரார்த்தனை. அழகாக அண்ணா ரசித்து கேட்டவங்க என்னுடைய கிருதஞ்சதை சந்தோஷம். சிம்மாய் கல்யாணி திருமதி வெங்கடேஷ் வேதாந்த பிராட்டியுடைய மங்களம் எல்லாருக்கும் பிரார்த்தி நிற்கிறேன்.